வணக்கம். புதுவை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 25 தொகுதிக்கு 320 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது கடந்த தேர்தலை விட கூடுதலாகும். புதுவை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 13 தேதி நடக்கிறது. இதனை முன்னிட்டு கடந்த 19 தேதி முதல் மனு தாக்கல் தொடங்கியது. அன்று முதல் 3 மந்தமாக இருந்த மனு தாக்கல் 24 தேதி சூடுபிடித்தது. அன்றைய தினம் முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். கடைசி நாளான நேற்று மட்டும் 167 பேர் மனு தாக்கல் செய்தனர். இதுவரை 25 தொகுதிகளுக்கு 320 பேரும், இது தவிர காரைக்காலில் 5 தொகுதிகளுக்கு 50 மேற்பட்டோரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். புதுவை சட்டசபை தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தடவை மாநிலம் முழுவதிலும் இருந்து 374 பேர் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தலில் 218 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தனர். தற்பொழுது அதை காட்டிலும் கிட்டத்தட்ட 1 அதிகமான வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். புதுவையில் மும்முனை போட்டி நிலவுவதாலும், சில கட்சிகள் அமைப்புகள் தனித்து களம் இறங்குவதாலும் வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடைசி நாளான நேற்று மனு தாக்கல் செய்ய வந்த 3 வந்த அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டது. மேலும் வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் பல மணி நேரம் காத்திருந்து மனு தாக்கல் செய்தனர். இந்த வேட்பு மனுக்கள் 28 தேதி சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். வேட்பு மனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 30 தேதி ஆகும். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திரு ஜான்குமார் நாளை முதல் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியை துவங்குகிறார். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக ஜான்குமார் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பின் அவர் தன் தாயாரிடம் வாழ்த்து பெற்று தேர்தல் பணியை துவங்கினார். மேலும் அவர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை முதல் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியை துவங்குகிறார். அதன்படி நாளை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி முழுவதும் மற்றும் விக்டோரியா நகர், விவேகானந்தா நகர், மாரியம்மன் கோவில் தெரு, இந்து நகர், பாவாணர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க உள்ளார். இதேபோல உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தினமும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க உள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், உழவர்கரை தொகுதி எனக்கு புதிய தொகுதி என்பதால் தொகுதியில் உள்ள முக்கியஸ்தர்கள் யார் யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு காலதாமதம் ஆனது. மேலும் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள், திமுக முக்கியஸ்தர்கள், பாமக முக்கியஸ்தர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் முக்கியஸ்தர்கள் ஆகியோரை நேரில் சந்திக்க முடியாததை எண்ணி வருத்தம் அடைகிறேன். தேர்தலுக்கு மிக குறுகிய காலமே உள்ளதால் கூட்டணி கட்சி முக்கியஸ்தர்கள் தயவு செய்து வருத்தம் அடையாமல் என்னை ஆதரித்து எனது வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உழவர்கரை தொகுதி மக்களும் என்னை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திரு ஜானகிராமன் திருமால் நகரில் வாக்கு சேகரித்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜானகிராமன் திருமால் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். அவர் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தம்மை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதேபோல உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் சிவா தொகுதிக்குட்பட்ட மகாலட்சுமி நகர், சுபையா நகர் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். வேட்பாளர் சிவாவிற்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக சார்பில் போட்டியிடும் தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். அப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் ஜானகிராமனுக்கு ஆதரவாக கஸ்தூரிபாய் நகரில் வாக்கு சேகரித்தார். உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திரு ஜான்குமார் நேற்று நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜானகிராமனுக்கு ஆதரவாக கஸ்தூரிபாய் நகரில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் நெல்லித்தோப்பு தொகுதி வாக்காளர்களிடம் ஜானகிராமனை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இது தொடர்பாக ஜான்குமார் கூறுகையில், உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் நான், நெல்லித்தோப்பில் திமுக சார்பில் போட்டியிடும் ஜானகிராமன் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தினமும் இரவு 9:30 முதல் 10 வரை
நெல்லித்தோப்பு தொகுதியில் வேட்பாளர் ஜானகிராமனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளேன். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் பகுதியில் திரு ஜானகிராமனுக்கு ஆதரவாக இன்று வாக்கு சேகரிக்க உள்ளேன். எனவே நெல்லித்தோப்பு மக்களாகிய நீங்கள் எனக்கு ஆதரவு அளிப்பது போல அவரை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் வம்பாபேட், பிள்ளையார்குப்பம்பேட் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் கந்தசாமி வாக்கு சேகரித்தார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கந்தசாமி போட்டியிடுகிறார். அவர் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட வம்பாபேட், பிள்ளையார்குப்பம்பேட் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்கள் அவரை ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். அவர் வாக்காளர்களிடம் தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக கூறி மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட கைச்சின்னத்தில் வாக்களித்து தம்மை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் சக்கரவர்த்தி கிராமணி, முத்துகிருஷ்ண கவுண்டர், ராமலிங்கம், விநாயகமூர்த்தி, முத்தாலு உள்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை பாரதிய ஜனதா கட்சி செயலாளர் லட்சுமணன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு 20 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு மற்றும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் தேசிய செயலாளர் லட்சுமணன் 20 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் விரிவடைந்துள்ள புதுவை நகரை ஒட்டுமொத்தமாக வடிவமைத்து வீடுகள் பாதிக்காமல் சாலைகள், வடிகால் வசதிகளை ஏற்படுத்துதல், அரசு மருத்துவமனைகளில் தரமான மருந்து மாத்திரைகள் கிடைக்க ஏற்பாடு செய்தல், அரசு துறைகளில் 3000 காலியிடங்களை படித்த இளைஞர்களை கொண்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்புதல், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், செவிலியர்கள், காவல்துறையினர் அனைவருக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு கிடைக்க நடவடிக்கை எடுத்தல், மானிய விலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு தீவனங்கள் வழங்குதல், 3 பஞ்சாலைகளையும் நவீனப்படுத்தி 20,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல், தொழில்நுட்ப பூங்கா அமைத்தல், தடையில்லா மின்சாரம், குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்தல், கோவில் பூசாரிகள், அர்ச்சகர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி கல்வீடு கட்ட மானியம் வழங்குதல், மீனவர்களுக்கு மானிய விலையில் விசைப்படகுகள், டீசல் வழங்குதல் என்பது போன்ற பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் தாமோதரன், பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், மையக்குழு உறுப்பினர்கள் கேசவலு, விஸ்வேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.